அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் சார்பில் பிஎட் காலேஜ் பிரின்சிபல்ஸ்க்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அதன்படி 1 முதல் 3 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய எண்ணும் எழுத்தும் திட்ட மதிப்பீடு செய்வதற்காக பிஎட் படிக்கக்கூடிய மாணவர்களை கல ஆய்வாளர்களாக செயல்படுத்துவதற்காக ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்காங்க. அதன்படி பிஎட் காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய லிஸ்ட்டை அனுப்பிச்சு இந்த மாணவர்கள் வந்து 30/8/2023 மற்றும் 31/8/2023 இந்த 2 நாட்கள் வந்து மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் பயிற்சி கொடுக்கப்பட்டு அந்த மாணவர்கள் வந்து 4/9/2023 15/9/2023 வரை சம்பந்தப்பட்ட பள்ளிகளை சென்று அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அதாவது 1 முதல் 3 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு மதிப்பீடு செஞ்சு அவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறதுக்கு வந்து பணியமர்த்தப்படுகிறார்கள். ஸ்கூலில் வந்து என்னென்ன செய்யணும் அப்படின்ற பயிற்சி வந்து இந்த 2 நாட்களும், அங்கே வந்து மதிப்பீடு செய்வதற்கு 12 நாட்களும் அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பிஎட் படிக்கக்கூடிய மாணவர்கள் தேர்வு செய்வது வந்து இந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம் சார்பில் தான் எல்லாமே செஞ்சுருக்காங்க. அதாவது பிஎட் படிக்கக்கூடிய மாணவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது மற்றும் அவங்களுக்கு என்ன அவங்க எப்படின்னா மதிப்பீடு செய்யணுன்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவன முதல்வர் வந்து தருவாங்க. கல்வியியல் கல்லூரி முதல்வர்கள் வந்து இந்த மாணவர்களை இந்த பயிற்சியை மேற்கொள்வதற்கும் மதிப்பீடு செய்வதற்கும் அனுப்பத்துக்கு அவங்க வலியுறுத்தி இருக்கிறதுனால சம்பந்தப்பட்ட முதல்வர்கள் வந்து அந்த மாணவர்களை அனுப்பிச்சு வைப்பாங்க. பிஎட் மாணவர்களுக்கு இது ஒரு புது அனுபவமாகவும், மாணவர்களை இந்த இன்டர்ன்ஷிப்புக்கு முன்னாடியே அந்த மாணவர்களை சந்தித்து அவர்களை மதிப்பீடு செய்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும், இதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் பயிற்சியை சரியாக புரிந்து கொண்டு சிறந்த முறையில் மதிப்பீடு செஞ்சு அந்த மதிப்பீட்டு அறிக்கையை சம்பந்தப்பட்ட முதல்வர்களுக்கும் உங்களுக்குன்னு கொடுத்துருக்கிற மேற்பார்வையாளர்களுக்கும் நீங்கள் வந்து கொடுத்து நன்மதிப்பை பெற்று சிறந்த ஆசிரியர்களாக இந்த சமுதாயத்துக்கு வர வேண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.